வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்குறீங்கன்னா, நம்ம பசுமை பூமியில் கடந்த 3 வருடத்துக்கு முன்னாடி வந்து சிரஞ்சி ஒன்று ரகத்தை வாங்கிட்டு போனேன். நம்மளுடைய விவசாயி மிஸ்டர் கிருஷ்ணன் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோல் தாலுக்கா. நம்ம பசுமை பூமியில் தரமான கன்றுகள், குட்டை ரகத்தின கன்றுகளை வழங்கி வர்றோம். நிறைய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. இங்கே வந்து கன்று எடுத்தோம்னா வந்து கரெக்டான நாங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு 18-20 மாதத்துக்குள்ளே பாலம் வருதா இல்லை காய்ப்புக்கு வருதா அப்படின்ற குழப்பத்தில் நிறையா விவசாயிகள் இருக்கீங்க. ஆனால் எங்களை நம்பியும் வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கன்று சப்ளை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கும். ஒரு 40 லட்சம் வியூஸ் இருக்காங்க. அப்போ விவசாயிகள் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே நிறையா பேர் வந்து எங்கள்கிட்ட கன்று பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்பிக்கைன்னு தெரில. அந்த நம்பிக்கையை உங்களுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக இப்போ வந்திருக்காங்க, நம்மளை தேடி மீண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி உங்களை மாதிரி பல விவசாயிகள் சந்தேகத்தோடு எடுத்து போன சந்த விவசாயி தான் சாரும் மிஸ்டர் கிருஷ்ணன் சார். இப்போ என்னாச்சுன்னா அவங்க சந்தோஷமாக அவங்க எடுத்தது கொஞ்சம் கண்ணு தான் எடுத்து போனாங்க, ஒரு 1/2 ஏக்கருக்கு தான் எடுத்து போனாங்க சாம்பிள் பார்க்க. இன்றைக்கி வந்து 5 ஏக்கருக்கு கண் எடுக்க வந்திருக்காங்க. அதாவது நாங்கள் சொன்ன மாதிரியவே சிரஞ்சி ஒன்றாகும் குட்டை ரக தென்னங்கன்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 மாதத்தில் பாளையந்த வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 வருடத்தில் காய்ப்புக்கு வந்துருச்சு. இதை நான் உங்களுக்கு வந்து தெரிய மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறத விட விவசாயிகள்ட்டையும் நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐயா சொல்லுங்கள், நீங்கள் நம்மகிட்ட எப்போ கண் எடுக்க எடுத்து போனீங்க? போன மார்ச்சில், அதாவது 3 வருஷம் மார்ச்சில், மார்ச் மாதத்தில் எடுத்து போனீங்க? எடுத்து போனேன். இப்போ அதாவது வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே பாலை வந்துருச்சு. 3 வருஷத்துக்குள்ளேயே பாலை வந்தது வந்து 18-20 மாதத்துக்கு காய்ப்புக்கு வந்தது. இப்போ 3 வருஷம் நல்லா காய்ச்சிச்சு, நல்லா காய்ச்சிச்சு, ஃபுல்லுமே வந்துருச்சு. ஃபுல்லாக வாங்கி போனேன் கண்ணு எல்லாமே எல்லாமே. நன்றிங்க, நன்றிங்க. உங்கள் இது வந்து உங்கள் பேர், உங்களோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் சொல்லுங்கள். விவசாயிகள் பேச இல்லைங்க. என் ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோல் தாலுகா பட்டமுடையா சின்னாக்கிழமை கிராமம். உங்களுடைய தொலைபேசி சொல்லுங்கள். தொலைபேசி 8-6-8-20-90-540. நன்றிங்க, நன்றிங்க ஐயா. இப்போ வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது, நம்பிக்கையாகவும் இருக்குல்ல? நம்பிக்கையாக இருந்தால் திருப்பி நான் 5 ஏக்கருக்கு திருப்பி நான் தென்னம்பிள்ளை போகிறதுக்கான இந்த பண்ணைக்கு நான் வந்திருக்கேன். நன்றிங்கய்யா. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி இருக்க விவசாயிகளும் சரி, நம்ம அறந்தாங்கி ஆவுடையார்கோல் தாலுக்கா இந்த புதுக்கோட்டை சர்க்கிளில் இருக்கவங்க, திருச்சி சர்க்கிளில் இருக்கவங்க உங்களுக்கு நம்பிக்கை விதவிட்டுமா, நீங்கள் அந்த தோப்பில் போய் நீங்களும் பார்வையிடலாம். ஐயாவோட தொலைபேசி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா வந்து ஃப்ரீ டைமில் அவங்கள தொந்தரவுப்படுத்தாமல் அவங்க ஃப்ரீ டைம் சொல்கிற டைமில் நீங்கள் போய் தோப்பை பார்க்கலாம். சிரஞ்சி ஒன்றரை வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் காய்ப்புக்கு வந்து அருமையான வளர்ச்சியோடு இருக்குது. இதே மாதிரி எங்கள்கிட்ட வாங்கின அனைத்து விவசாயிகளும் இதே மாதிரி மகிழ்ச்சியோடு எங்களுக்கு கண்டினியூவாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களோட இருக்கிற எல்லா தென்னங்கன்றுகளுமே தரமானது, நாங்கள் சொல்கிற விதமாகவும், ப்ளஸ் வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட பராமரிப்பு மெயின். நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக கண்ணு வாங்கினாலும், எவ்வளோவுக்கு அதிகமான விலை கொடுத்து கண்ணை வாங்கினாலும் உங்களோட பராமரிப்பு மெயின். நாங்கள் கொடுக்குற கன்றுகள் எப்போதுமே தரமானதாக இருக்கும். நீங்கள் பசுமை பூமியில் எடுக்கிற அனைத்து விவசாயிகளும் எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு எடுக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகிறோம். நான் இன்னொன்று சொல்ல கடமை சொல்லுங்க. தென்னங்கண்ணை வாங்கி கொண்டு வைக்கணும்னு மட்டும் இருக்கக்கூடாது. தென்னங்கண்ணை சரியான முறையில் பராமரிக்கணும். அவங்க என்ன பண்ணையிலேருந்து என்னென்ன உர சக்திகள் கொடுக்குறாங்களோ அந்த உரசத்தை கரெக்டாக பராமரித்தா கண்டிப்பாக 3 வருஷத்தில் ஈடுபடும். நமது பசுமை பூமியில் சிரஞ்சீவி 1 கன்றுகள் வாங்கி சாதனை பெற்ற விவசாயிகள் சிலர் உங்கள் பார்வைக்கு. நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த திரு சுப்பிரமணியன், திரு தங்கவேல், திரு தனபால், திரு தங்கராஜ், திரு மாதவன். தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த திரு தமிழ்ச்செல்வன், திரு அருண், திரு அப்பாஸ், திரு ராஜா, திரு ஜெகநாதன். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திரு மோகன், திரு மாரியப்பன், திரு பிரதாப், திரு செல்வகுமார், திரு ஜானகிராமன்.